கோவை மாநகர காவல் ஆணையத்திற்குட்பட்ட பகுதிகளில் இன்று இரண்டு முக்கியமான கட்டிடங்களை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்துள்ளார்கள். வெரைட்டிகால் காவல் நிலையத்தில் 96 காவலர்கள் மற்றும் தலைமை காவலர்களுக்கான அடுக்குமாடி குடியிருப்பையும், இங்கே ரத்தினபுரி காவல் நிலையத்திற்கான புது கட்டிடத்தையும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்துள்ளார்கள். இந்த இரண்டு கட்டிடங்களினுடைய மொத்த மதிப்பீடு சுமார் 18 கோடி. இந்த ரத்தினபுரி காவல் நிலையம் 12,500 ஸ்கொயர் ஃபீட் சதுர அடி கொண்ட பரப்பளவு கொண்ட 3 மாடிகளை கொண்டது. மின் தூக்கி வசதியோடு இந்த காவல் நிலையம், மாற்றுத்திறனாளிகளும் காவல் நிலையத்திற்கு எந்தவித சிரமமும் இல்லாமல் வந்து செல்வதற்கு வசதியாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த காவல் நிலையத்தில் ஆய்வாளர்கள், காவலர்கள், உதவி ஆய்வாளர்கள் அனைவருக்கும் கோர்ட்டு போகக்கூடியவங்க, அதேபோல் லாக்அப் எல்லா வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. அதேபோல் கலந்தாய்வு ஹால் ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கட்டிடம் வந்து இன்றைக்கி திறந்து வைத்திருக்கிறதுனால காவலர்கள், காவல்துறை இன்னும் பணியை சிறப்பாக செய்வதற்கு, மக்களுக்கு காவல் பணியை கொண்டு சேர்ப்பதற்கு இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் முழுமையாக நம்பிக்கை இருக்கின்றது. இந்த காவல் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் இது ரத்தினபுரி பகுதி, கோவை மாநகரில் ஒரு காலத்தில் வந்து குற்றங்கள் அதிகமாக இருந்த பகுதி. இன்றைக்கி காவல்துறையினுடைய பெருமுயற்சியினால் குற்றங்கள் குறைந்து இன்றைக்கி இந்த பகுதியில் பொருளாதார வளர்ச்சி வேகமாக நடைபெறுகிறது. அதனுடைய வளர்ச்சியை இன்னும் அதிகப்படுத்துவதில் இந்த புதிய காவல் நிலையத்தினுடைய பங்களிப்பு மிக அதிகமாக இருக்கும் என்பது எந்தவித சந்தேகமும் இல்லை. எஸ் இதில் வந்து இன்டகிரேட்டட் ஒருங்கிணைந்த காவல் நிலையம் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா லா அண்ட் ஆர்டர், இன்வெஸ்டிகேஷன் விங், டிராஃபிக் எல்லாமே ஒரே கட்டடத்தில் வந்திருக்குது. அதே போல் எல்லா ஆய்வாளர்கள், எஸ்ஐஸ் எல்லாருக்குமே அறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. கலந்தாய்வு ஹால், அதாவது கான்ஃபரன்ஸ் ஹால் இங்கே இருக்குது. மற்ற காவல் நிலையங்களில் கான்ஃபரன்ஸ் ஹால் கிடையாது. இதில் பண்ணுறது மொத்த ஸ்பேஸே பார்த்தோன்னா 12,500 ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறது ஒரு பெரிய போதுமான விசாலமான ஒரு காவல் பணிகளை செய்வதற்கு எதுவாக இருக்கும் அப்படிங்கிறதுல இதனுடைய சிறப்பியல்பு இருக்குது. சார், கோவை மாநகரில் எவ்வளோ கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கு சார்? கோவை மாநகரில் இதுவரைக்கும் நீங்கள் வந்து கண்காணிப்பு கேமராக்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஏற்கனவே 13,500 கேமராக்கள் வந்து ரோடுகளை பார்த்து இருக்குது. டோட்டல் கேமரா பார்த்தோன்னா 25,000 கேமரா இருக்குது. அதில் 14,000 கேமரா வந்து ரோடுகளை பார்த்து பொருத்தப்பட்டிருக்கு. இந்த வருடத்தில் அதாவது நம் பாதுகாப்பு நம் கடமை அப்படிங்கிற ஒரு ஸ்லோகன் அடிப்படையில் இப்போது கடந்த 3-4 மாதங்களில் மட்டுமே வந்து 2,000 கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. இப்போ இதில் வந்து பில்டிங்கில் வந்து ஜிம் கிடையாது. பட் காவல் நிலையங்களுக்கு ஜிம் ஏற்கனவே சாங்ஷன் இருக்குது. அதை இருக்கக்கூடிய ஸ்பேஸில் வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத காவலருடைய தேவைகளை அறிந்து அதுக்கேற்ற செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.